அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒளியை பற்றி பார்க்க போகிறோம். ஒளியை பற்றி பார்க்க போகும் முன்னாடி அது எங்கேருந்து வரணும்னு நான் சொல்கிறேன். ஆறாம் வகுப்புலேருந்தே நீங்கள் படிக்கிறீங்க, இதே இது தான் எங்கே வரும், டென்த்துலேயும் வரும். ஒளியின் பண்புகளை எழுதுகள்னு வரும், ஒரு 4 மார்க் கேள்வி. இப்போ நீ படிக்கிறத தான் அங்கேயும் கொண்டு எழுத போகிற, அதனால் இப்போவுமே நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாயிண்ட்களை குறித்து வைத்துக்கொள்ளுங்க. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல், அது நேர்கோட்டில் செல்லும். ஒளியில் எத்தனை நிறங்கள் உண்டுன்னா 7 நிறங்கள் உண்டு. அந்த 7 நிறங்களும் வெவ்வேறு அதிர்வெண்களை கொண்டது. இந்த 4 பாயிண்ட் தான் அதை டென்த்தில் எழுதிங்கன்னா உங்களுக்கு 4 மார்க், ஓகேவா? இனி அடுத்தது, இந்த ஒளியானது நம்ம கண்ணாடியில் படும்போது என்ன செய்யுது, அதில் பட்டு திரும்பி வருது. இதுக்கு பேர் தான் எதிரொளிப்பு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழியாடியில் ஒளிக்கற்றை படும்போது அது எப்படி எதிரொலிக்கப்பட்டு பிம்பங்களை தோற்றுவிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். பார்க்கலாமா? இப்போ நம்ம கோளகாடி எதுலேருந்து எடுக்க போகிறோம்னு பார்ப்போம். ஒரு வட்டம் போட்டாச்சு, இதனுடைய சென்டர் புள்ளி அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அதை தமிழில் சொல்லணும்னா வளைவு மையம். இனி இதில் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆடியை எடுக்கிறோம், சரியா? அதனால தான் இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஸ்பெரிக்கல் மிரர். இதை என்ன சொல்லலாம், குழி ஆடி. அந்த ஆடியின் மைய புள்ளி பி. இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, சியும் இருக்குது பியும் இருக்குது. இந்த ரெண்டும் இணைக்கிற கோடுக்கு பேர் முக்கிய அச்சு. இப்போ பாருங்கள், அந்த சி பக்கத்தில் 2F போட்டிருக்கும் பார்த்தியா, அதனால் அதனுடைய பாதி என்ன சொல்லுவோம்னா குவியம், முக்கிய குவியம். இந்த 3 வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் படம் வரைய போகிறீங்க. அதனால தான் நான் இது வந்து உங்களுக்கு திருப்பி ஒருக்கா சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன தெரியணும்னா, சினா என்னன்னு தெரியணும், எஃப்னா என்னன்னு தெரியணும், அடுத்தது முக்கிய அச்சு அதுனா என்னன்னு தெரியணும், ஓகேவா? இந்த 3 வார்த்தைகளையும் வைத்து தான் நம்ம இப்போ வந்து கதிர் வரைபடம் வரைய போகிறோம். விதிகளை பார்க்கலாமா? ஓகே. முதல் விதி, அந்த இதை போட்டுருங்க, அந்த படத்தை போட்டுட்டு அந்த சி வழியாக போனால் அந்த கதிர் என்ன செய்யணும், அதே வழியாக திரும்பி வரும். அதிலே நீங்கள் அம்புக்குறி பாருங்கள், போயிட்டு அதே மாதிரி அதே வழியாக திரும்பி வரும். 2 அம்புக்குறி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, எதிரொலிக்கப்பட்ட பின்பு அதே பாதையில் திரும்பி செல்லும். அடுத்தது விதி 2, இதில் வந்து பாருங்கள், முதன்மை அச்சுக்கு இணையாக போச்சுன்னா அது குவியத்தின் வழியாகத்தான் வரும். நான் முதலே சொன்னேன், நீங்கள் வந்து லைட்டுன உடனே உங்களுக்கு 7 ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா அதில் 7 கலர்கள் இருக்குதுன்னே நம்ம ஞாபகம் இல்லையா, அதே மாதிரி தான் இதனுடைய பாதை இருக்கும். நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 7 வர மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 3rd விதி. இந்த 3rd விதியை வந்து நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதனுடைய தலைகீழ் தான் இது. அது எஃப் வழியாக போச்சுன்னா அது எது வழியாக வெளியே வரும்னா அந்த முக்கிய அச்சுக்கு இணையாக வெளியே வரும். இந்த 3 விதியில் நீ ஏதாவது 2 விதியை வச்சு நீ கதிர் வரைபடம் வரையலாம். இப்போ அந்த வரைபடத்தை பார்க்கலாமா? இப்போ நம்ம குழியாடியில் எப்படி பிம்பம் தோன்றுதுங்கிறத பார்க்கணும். வாங்க, முதல்ல ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. இனி பாகை மானியை வச்சு இந்த ஆடி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சாச்சு. இனிமே நீங்கள் வந்து அளவுகள் எடுக்கணும். அந்த ஆடி மையம் பி, அதிலிருந்து 2 சென்டிமீட்டர் எஃப், அதுலேருந்து 2 சென்டிமீட்டர் சீனி போட்டுக்கணும். சீக்கு 800 பேர் 2F. இப்போ பொருளை எஃப்க்கும் 2F-க்கும் இடையில வச்சுருக்கோம், OO'. இனிமேல் அந்த விதிமுறைகளில் ஏதாவது 2 இணையாக போயிட்டு ஆடியில் பட்டு எது வழியாக வருதுன்னு பாருங்கள், அப்படியே எஃப் வழியாக வரும். இது பார்க்குறதுக்கு ஒரு 7 மாதிரி தெரியும், சரியா? அடுத்த இது வந்து இதோட ரிவர்ஸை ஃபாலோ பண்ணுறேன். பொருள் வந்து பொருள்லேருந்து ஒளிக்கற்றை எப்படியாக போயிட்டு அடுத்து ஆடியில் பட்டு இணையாக வெளிவருகிறது, இணையாக வெளிவருகிறது, சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏனி அது அது கட்டார இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், பிம்பத்தை வரைய வேண்டும். பிம்பத்துக்கு இமேஜின்னு சொல்லுவோம், II'. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கதிர் வரைபடம் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் அந்த 2 விதிமுறைகள் தெரிஞ்சாலே நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ இமேஜ் எங்கே எப்படி கிடைக்கும்னு பாருங்கள், ரியல் இமேஜ். அது தலைகீழாக இருக்குது, இன்வெர்ட்டர். அடுத்தது மேக்னிஃபைடு, ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து எங்கே கிடைக்கும்னு பாருங்கள், பியாண்ட் சி. இப்போ நீங்கள் இதை நீங்கள் பைகாட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. படம் வரைஞ்சதும்
உனக்கு அந்த ரிசல்ட் அதுலேயே கிடைச்சிரும். இதுக்கு பேர் தான் சுய கற்றல், செல்ஃப் ஸ்டடி. புரிஞ்சுதா? இந்த ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 5 படங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு, 5 நீங்கள் வந்து தாராளமாக என்ன செய்யலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த படத்தை பாருங்கள். குழி ஆடியினால் உருவாகும் கதிர வரைபடம் நீ போட்டிருக்கேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் வரைஞ்சோம் இல்லையா, இப்போ அதில் முழு படம். இப்போ நீங்கள் இந்த ஒரு படத்தை வரைய தெரிஞ்சுன்னா அந்த நீங்கள் 5 படங்களையும் என்ன செய்யலாம், எளிதாக வரைந்து விடலாம். ஓகேவா? இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்குது, 9th இருக்குது. நான் உங்கள் 2 கிளாஸுக்கும் நான் அனுப்புவேன். நீங்கள் வந்து இப்போ வீட்டில் உட்காந்து வீடியோ ஃபுல்லாக முதல்ல பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் பார்க்காம இந்த படத்தை நோட் வரைஞ்சிட்டு வாங்க. ஓகேவா? பாய்.